ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு, சொல்கிறேன் நான் சொல்லிடுறேன். வடிவேல் சார், சந்தானம், நான் மூணு பேர் வச்சு படம் பண்ணுறாரு. மூணு பேர் வச்சு படம் பண்ணுறது பிளான் பண்ணுறாரு. நான் இல்லை இல்லைங்க, அவர் சும்மா காமெடி பண்ணுறாரு அப்படியெல்லாம் எப்படி நடிக்க முடியும் நினச்சி பாருங்க. ஒருத்தரை வச்சு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறத பெருசுங்க. மூணு காமெடியெல்லாம் வச்சு அது ஆமாம் நான் இல்லைன்ட்டாரா இல்லைன்ட்டாரா அப்போ என்னை ஏமாட்டார் நான். படம் பூஜை தானே போட்டிருக்கோம், என்ன சொல்லணும் எல்லாருக்கும் வணக்கம். கதிர் டைரக்ஷன்ல எல்லாருக்கும் வணக்கம். கதிர் டைரக்ஷனில் ராக் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க, அது நம்மளை வச்சு பண்ணுறாங்க. நல்லபடியாக இந்த படம் வெற்றி அடையணுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அது ஆமாம் நான் இல்லைன்ட்டாரா இல்லைன்ட்டாரா அப்போ என்னை ஏமாட்டார் நான் இல்லைன்ட்டார் எனக்கு தெரியாது சொன்னாருங்க. இல்லைன்னா ப்ராசஸ் பண்ணல அப்படியா? சரி, என்ன போட்டு வாங்குறீங்க? சரி, அது நடக்கும்போது நடக்கட்டும். வேற என்ன என்னப்பா அது சொல்லக்கூடாது? நைட்டு 11:30 தான் வந்தோம், உடனே சொல்லிடலாமா? என்ன செய்ய மாட்டாங்க. ஓகேவா? எதுக்கு வாரிசு? விஜய் சார் நடிக்கிறாரு. ஆ, நீ தானே சொன்ன? என்ன லோகேஷ் சொல்லியிருக்காப்புல, பார்ப்போம். கண்டிப்பாக லோகேஷ் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்போம். இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. எல்லாம் ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஒரு படத்தை பற்றி சொல்லணுமா? நாடே சொல்லிட்டேன். இந்த படம் யோகி பாபு நடிக்கிறாரு. என் ஃப்ரெண்டு சீனின்ற ஒருத்தர் அவர் சொன்னார் வர சொல்லி. சரி, அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு படம் நாங்கள் ப்ரொடியூசர். சரி, அவங்க என்கரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட் படத்துக்காக வந்திருக்கிறேன். அவ்வளோதான், இந்த படத்துக்கும் எனக்கும் அவ்வளோதான் சம்மந்தம். இல்லை இல்லைங்க, அவர் சும்மா காமெடி பண்ணுறாரு அப்படியெல்லாம் எப்படி நடிக்க முடியும் நினச்சி பாருங்க. ஒருத்தரை வச்சு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறத பெருசுங்க. மூணு காமெடியெல்லாம் வச்சு இல்லை அது சென்னை சொல்கிறேன். நாய் சேரட்டுன்னு பிரமாதமாக வந்திருக்கு. ஃபுல்லாக ரீரேக்கடிங் ஒர்க் போயிட்டுருக்கு. சந்தோஷ் நாராயணன் படத்தில் நிறைய நடிகர் நடிகர் நடிச்சிருக்காங்க. வடிவேலு சார் கம்பேக் நம்மளுக்கு, நம்ம எல்லாருக்குமே அவர் ஒரு மிகப்பெரும் ஒரு வரப்பிரசாதம். அவர் நடிக்க வந்திருக்காரு, ஃபுல் எனர்ஜி போட்டு நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து என் லைஃப்பில் முக்கியமான படமாக இருக்கும். எதுவுமே நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த படத்தை பற்றி இன்னும் நாங்கள் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணல. அதனால் கூடிய சீக்கிரம் எல்லோரையும் கூப்பிடுவோம். எல்லோரும் கூப்பிட்டு உங்கள் எல்லோரும் நீங்கள்லாம் எல்லாமே படம் நீங்கள் உங்களெல்லாம் கூப்பிட்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுறோம். திரும்ப வடிவேல் சார் கூட சேர்ந்து படம் பண்ணுவாங்க? கண்டிப்பாக அடுத்த படம் வரும். அந்த படத்தில் வேற பெரிய நடிகர் நடிப்பாங்க நடிப்பாங்க. எல்லோரும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் வடிவேல் அண்ணன் ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்து ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன் கண்டிப்பாக அப்போ சொல்கிறேன். இது வரத்தங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எங்கள் படம் அண்ணன் யோகி பாபு அண்ணன் படம். அண்ணன் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க. எங்கள் டைரக்டர் கதிர் சார் இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ கொஞ்சம் சஸ்பென்ஸு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டைரக்டர் சார், ரொம்ப நன்றி. இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். வேறு அவ்வளோதானே? தேங்க்யூ.